சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல். நான் உங்களை ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக 10 விஷயங்கள் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, இருமல் மற்றும் சளியால் மூச்சு விடாமல் சிரமப்படும் குழந்தைகளுக்கு குப்பை மேனியை சாதை வந்து பிழிச்சு சரியான அளவை வந்து அளவில் சிறிதளவு கொடுத்து வந்தோம்னா சளி பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க. ரெண்டாவது வந்து சோற்று கற்றாழை நடுப்பகுதியை பிளந்து அதில் உள்ள கசப்பான சாற்றை மோரில் கலந்து தினந்தோறும் வந்து சாப்பிட்டோம்னா அல்சர் போன்ற நோய்கள் வந்து விரைவில் குணமாகுங்க. மூணாவது வந்து அருகம்புல் சாரோட அல்லது பொடியாகவோ சாராகவோ வந்து வாரம் ஒரு முறை சேர்த்துட்டே வந்தோம்னா இரத்த சுத்தமாவதோட உடல் சூடும் தணியும். நாலாவது வந்து தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாலோ நாள்பட தோல் நோய்கள் குணமாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கும், முகமும் வந்து பொலிவடைஞ்சிரும். அஞ்சாவது வந்து இரவில் தூக்கம் வராமல் துன்பப்படுறவங்க சிறிதளவு வெந்நீர் குடிச்சிட்டு போய் படுத்தா ரொம்பவே நல்லா தூக்கம் வரும். சக்கரை நோய் இல்லாதவங்க வந்து கருப்பட்டி இல்லைனா வெல்லம் வந்து சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு கூட போய் தூங்கலாங்க. அதுக்கப்புறம் ஆறாவது வந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாடாக இருக்கணும்னா வெந்தயத்தை அரைச்சி தினந்தோறும் ஒரு கரண்டி சுடுநீரில் கலந்து சாப்பிட்டு வர வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாடாக இருக்குங்க. ஏழாவது செம்பருத்தி பூவை வந்து வெயிலில் காய வச்சு உலர்த்தி தூளாக்கி தலையில் வந்து சீகக்காய் போல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா பொடுகு தொல்லை ஒழிஞ்சிடுங்க. நல்லா வந்து முடியும் வளரும், முடி கொட்டுவதும் நின்றுடும், கண்களுக்கும் வந்து ரொம்பவே குளிர்ச்சிங்க. எட்டாவது வந்து எந்த மருந்துகளை வந்து சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் மது பழக்கம் இருக்கவங்க, மது அருந்தும் பழக்கம் உடையவர்களோ இல்லைனா புகைப்பிடிக்கிறவங்களும் வந்து அதை வந்து உடல் இது இருந்தால் அது உடலில் வந்து மருந்தின் வீரியத்தை வந்து குறைச்சிடுங்க. அதனால் இந்த மாதிரி வந்து எந்த மருந்து வந்து சாப்பிட்றோம் எது எதாக இருந்தாலும் சரி மருந்து மதுவும் குடிக்கக்கூடாது, புகையும் புகைப்பிடித்தலையும் தவிர்த்துறது நல்லது. ஒன்பதாவது வந்து உடலில் வந்து ஏற்படும் வெளுப்பு மற்றும் தேமல் நோய் குணமாக சிறிது வந்து மருத்துவ குணம் உள்ள வெள்ளை பூண்டை வந்து வெற்றிலையோட சேர்த்து மசியை அரைச்சி தினமும் பாதிக்கப்பட்ட இடத்துல தேய்த்து குளிச்சு வந்தால் அந்த தேம்பலெல்லாம் மறைஞ்சிரும். பத்தாவது என்னன்னா இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த கொதிப்பு நோய் முற்றிலும் குணமாக 2 அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை அகத்திக்கீரையை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா விரைவில் நோய் குணமாயிடுங்க. இந்த மாதிரி பொன்னான 10 விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக இதெல்லாமே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.